பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். குரூப் பண்ணிட்டாருல பல பேர் சேர்ந்து ஒரு பொண்ண ஒரு இடத்துல சீரழிச்சா அது வெளியூர். ஒரே இடத்துல ஒரே ஆடு பல பொண்ணுங்களை சீரழிச்சா அது நம்ம ஊரு. சிங்கம் சிங்கிளா போயிட்டு 13 சின்ன பிள்ளையில இவனுக்கு எவன் இந்த பேரை வச்சான்னு தெரியல சார். எந்த நம்பிக்கையில இந்த பேரை வச்சான்னு தெரியல. இந்த சாக்கடை பேர் என்ன தெரியுமா? சிவராமனா. பேர் வைக்கும் போது குப்பரை குறைச்சிருந்தானா, இல்ல குனிஞ்சிருந்தானா, இல்ல பேர் வைக்கிறவன் மூக்கிய பார்த்துதான் வச்சானா, இல்ல வேற எதையாவது தூக்கி பார்த்து வச்சானு தெரியல. சிவராமி சின்ன பிள்ளைகளா பார்த்து பார்த்தா 13 பிள்ளைய சார், எல்லாம் 7வது 8வது படிக்கிற பிள்ளைய. இதுல கொடுமை என்ன தெரியுமா? பயிற்சி நாளே 4 தான், ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 9 வரைக்கும் 4 13 பிள்ளைகளை வந்து இவன் அந்த இடத்துல விளையாண்டுருக்கேன் அப்படின்னு இல்ல அதான் சொல்றான். அப்ப 13 பிள்ளைய, இவன் வயசு 30, இவனை ஏரியாவுக்குள்ள எல்லாரும் ஒரு NCC ட்ரெயினர் அப்படின்னு நம்பி இருக்காங்க, நம்ப வச்சிருக்காங்க. இதுல இவன் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னு சரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான். ஒருத்தனை மட்டும் ஒரு கும்பலாவே ஒர்க் பண்ணிருக்கா சார், இவன் இப்படித்தான்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கா. அந்த ஸ்கூல்ல நடத்திருக்கா இல்லையா? இன்னமும் தனியார் பள்ளி, தனியார் பள்ளின்றாங்க. அந்த தனியார் பள்ளிக்கு பேரெல்லாம் எதுவும் இல்லையா? அந்த ஸ்கூலுக்கு இந்த சம்பவத்துக்கு சம்பந்தம் இல்லையா? ஒட்டுமொத்த ஸ்கூலே ஒன்னா சேர்த்து தாயா பண்ணிருக்கு. பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், சோசியல் டீச்சரு, எதுவும் தெரியாமல்லாம் இல்ல. இவன் இப்ப ஏற்பட்ட கிட்ட திட்ட சார் சின்ன பிள்ளைகளை கூட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் கேட்கறதுக்கு சங்கடமா இருந்தாலும் இதுதான் நஷ்டம். அந்த ஸ்கூல் பேர் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நிஜமா இல்ல அப்படின்னா நேராவே போயிருவோம், பரவாயில்ல. கிருஷ்ணகிரி கொஞ்சம் தூரம் தான், இருந்தாலும் நேரில் போயிட்டு அந்த ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் சார். எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இதுதான்ப்பா ஸ்கூலு. அப்புறம் அவங்க அந்த மாட்டினவங்க அத்தனை பேர், அதில் ஒருத்தர் ஓய்வு பெற்ற CRPF வீரராம். இதெல்லாம் 3 பொம்பளைங்களும் அடங்கும். அதாவது நடுராத்திரி எழுப்பி அவன் அந்த பிள்ளை 12 பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு என்ன விளையாண்டாங்க. அந்த புள்ள அழுதுகிட்டு அடுத்து எவ்வளவு நம்பிக்கையோட போய் சொல்லியிருக்கு நமக்கு ஏதாச்சும். அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல, ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த புள்ள ஓடி போய் பிரின்சிபல்கிட்ட சொல்லியிருக்கு, டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கு, கூட அந்த பிள்ளை எடுத்துருக்கு. அங்கே இருந்த வாத்தியார்கள் அத்தனை பேரும் என்ன சொல்லி நியாயமா இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஷாக்கிங்கா இருக்கணும் இல்ல சார், நல்லவே நினைச்சு உள்ள விட்டு இப்படி பண்ணிட்டான் சார். ஊருக்குள்ள அத்தனை பேர் ஓடி போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும் இல்ல. அந்த 12 பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. டீச்சர்ஸ் யாரை நம்பி உங்களை, அதாவது யாரை நம்பி இந்த ஒரு 4-5 பிள்ளைகளை தனியா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க? அந்த டீச்சர்ஸ். ஐயோ ஒரு ஆடிட்டோரியம் இருந்திருக்கு, பகல்ல வந்து பயங்கரமா பரேடு கிரவுண்ட்ல எடுத்திருக்காப்புல, நைட்டு நேர ஆடிட்டோரியத்துக்கு உள்ளேயே நுழைஞ்சிருக்காப்புல. 4 13 பிள்ளைங்க ட்ரிபிள் ஷிப்ட் பார்த்துருக்காங்க சார், ட்ரிபிள் ஷிப்ட் சார். இதை பயந்துகிட்டே போயிட்டு அந்த புள்ள போய் சொன்னா பெருசா எடுத்துக்காத, வெளியில யார்கிட்டயும் சொல்லாத, உனக்கு வேற விதத்துல நம்ம நிறைய செய்வோம், பிள்ளைகளுக்கு பரிசா, அந்த பிள்ளைக்கு பரிசா நீ கொடுத்துருக்காங்க NCC-ல. அது இல்லாம தனியா கூப்பிட்டு வச்சு அண்ணாசி போடலாம், பப்பாளி போடலாம். மனுஷங்களாடா நீங்க எல்லாம், இதுல முகத்தை வேற முயல மூடிக்கிறாங்க. அதுல ஒரு சோசியல் டீச்சர் ஜெனிஃபர் நினைக்கிறேன், வயசு 35. இந்த இன்னொருத்த வெஸ்லியா அவன் பேரு கரஸ்பாண்ட், வயசு 56. அந்த பிரின்சிபலுக்கு வயசு 35. மீதமுள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, 21 வயசு 21 வயசு. அந்த சிந்துன்னு ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னொரு பொண்ணு பேரு தெரியல, ரெண்டு பொண்ணுங்க. அத்தனையும் ஒண்ணு சேர்ந்து எல்லாத்தையும் அங்க இருக்கிறாங்க, அத்தனை பேர்ட்டையும் போயிட்டு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு கதவி இருக்கு, ஆனா ஒருத்தனும் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு பாட்டி வீட்டுல வளருது. அந்த கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டிக்கு டவுட்டு, என்னமோ ஏதோ நடந்திருக்கு. அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொன்னா ஆஸ்பத்திரி போனோன்னா ஆமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி பண்ணாங்க, எல்லாத்தையும் போய் சொல்லணும். எவருமே எதுவுமே கேட்கல.
அத்தனை பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எனக்கு அதுல மாவு கட்டு காலில் போட்டது எல்லாம் ஓகே. இந்த மாவு கட்டெல்லாம் இதெல்லாம் வந்து சாதாரணமா ஆடுறவங்க இருக்கு சார், இப்படி ஆடுறவங்களுக்கு கிடையவே காலில் போடக்கூடாது. நிஜமா ஏன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க போறதுதான் தெரியல. நேரா பிடிச்சோமா காலை பிடிச்சோமா நல்ல பெருசா ஒரு கட்டை எடுத்து நச்சோமா செய்ய, யாரும் உங்களை எதுவுமே கேட்க போறது இல்லை. உண்மை அதுதான். இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் போலீஸ்க்கு. என்னடா இதே வேலையா போச்சு, போய் தொலைகிற என்னமோ பண்ணுகிறான் அவன் பிள்ளையில பத்திரமா பார்த்துருப்பான். பிள்ளைய உங்களை எல்லாம் எவ்வளோ பொம்பளை பிள்ளையில படிக்க சொன்ன, மறுபடி பொம்பளை பிள்ளையில ஏன் படிக்க வேணாம்னு சொன்ன காலம் போய் ஏன் படிக்க கூடாதுன்னு வந்துச்சு. இப்ப மறுபடியும் மாத்தி பொம்பளை பிள்ளையில படிக்க போனா இப்படித்தான் போகும், மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் சார். வயசு வித்தியாசம் பாருங்க, 12 வயசுக்குள்ள 8வது படிக்கிறது, 30 வயசாகுது. ஆனா அவளை சொல்லி நான் தப்பே சொல்ல மாட்டேன், அவன் ஏதோ ஒரு விதத்துல உள்ள பாஞ்சிட்டான். சுத்தி பாதுகாப்பா இருக்கிற வேண்டியவங்க யாருக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் வாத்தியாரு, இவங்க எல்லாம் பொம்புளைய, இவங்க எல்லாம் மனுஷங்களா? அந்த பொம்புளை நெசம் வழியில எவ்வளவு அந்த ஒரு பேச்சு அந்த பொம்புளை மாட்டினாங்கல்ல, அவங்களோட எத மாதிரியான ஒரு போட்டோவை பிளக்சரிச்சு வைக்கலாமா? என்ன நல்ல போட்டோவை தான் கூட்டி கொடுத்த பெண்கள், காட்டி கொடுக்காமல் நண்பனை காட்டி கொடுக்காமல் படிக்க வந்த பெண்ணை கூட்டி கொடுத்த பெண்கள் பிளக்ஸ் முன்னாடி ஒப்பமான்ற அவசியம் வைக்க. இவங்களோட பாதை இவங்களுக்கு சார்பா வாதாடி எவன என்னென்ன பண்ணக்கூடிய எத்தனை நாளைக்கு இப்படியே தெரியக்கூடிய. சார் பப்பாளி பழமும் அன்னாசி பழமும் கொடுத்துருக்காங்க சார், எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு இறங்கி இருந்து வேலை பார்க்கிறாங்கன்னு பார்த்துருக்கீங்க, ஒரு கூட்டு முயற்சி. அதாவது வெளியூருக்கார பல பேர் சேர்ந்து எப்பா இவங்க இந்த இதுவும் ஒரு விதமான ஒரு கேங் டேப்பு தான். எப்படின்னா சம்பவம் செய்யறப்ப இவங்க எல்லாம் ஒன்னா இல்லை, சம்பவம் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா ஆகிட்டாங்க. அத்தனை பேர் ஒரே வரிசையில் நின்றுட்டாங்க. பின்னாடி எந்த பிள்ளைய பாதுகாக்கணுமோ அந்த பிள்ளைய விட்டு விட்டு இவரை சுத்தி நின்று இஷ்டத்துக்கு பல அதாவது ஒரு பிள்ளைனா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பிள்ளை அத்தனையும் பேசாம இருந்திருக்குன்னு அர்த்தம். இது எத்தனை நாளா இவங்க இப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பிள்ளைங்க அதுல சீரழிக்கப்பட்டிருக்கு ஒரு விவரமும் தெரியல, இனிமே தெரியும். ஆனா யாரு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைய வெளியில பாவம் 12 வயசுக்குள்ள போயிட்டு என்ன சொல்லும், பெரிய பெரிய ஆளுகளே பேசாம தானே இருக்கிறாங்க 12 வயசுக்குள்ள. இவங்களை என்ன பல ஒரு பேச்சை கேட்கிற பேசாம இவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த ஆன்ம நன்மை கட் பண்ணி விட்டுருங்க, நினைப்பே வராத மாதிரி போர்டு அடிச்சு தொங்க ஒரு ஒன்று இல்ல சார். இதை தாண்டி வேற என்ன பண்ண போறீங்க? கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு அவனை வெறும் கட்டுப்பட்டு மறுபடியும் கால் ஒண்ணு சேர்ந்துறான், என்ன பண்ணுவா இந்த கால் மறுபடியும் வெளில வந்து அதே ஆட்டம் போடுவா, அவனால பேசாம அடங்க அந்த ஆட்டம் அடங்கணும். ஆனா இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ள வந்து ஆட்டங்கானணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை செய்ய அதை செய்யாட்டி ஒண்ணுமே முடியாது. நன்றி.